இன்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆளுங்களை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணப்பறமா பெல்ஸாக்கான தெரிஞ்சுமே உங்களுக்கு தேவையான ரேஸியோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண அப்புறமா உங்களுக்கு தேவையான ஃப்ரேம் ரேட்டிங் எல்லாமே வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டிங், ரிலேஷன், பேக்ரவுண்டு எதுவும் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணும்போது இப்படி இருக்குது. ஸோ இது நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்க, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்ச அப்புறமா ப்ளே பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். அது ஃபேஸ் எல்லாம் நம்ம ஸூமிங்லாம் சூப்பராக தெரியுது. ஸோ அதுக்கு வேண்டியது நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ஜூம் பண்ணி அந்த பிளாக் தெரியாத அளவு ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன பண்ணிக்க போகிறோம்னா, ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதில் நம்ம இனி எஃபர்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து அதை அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஆட் எஃபர்ட்டுங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆர்ஜிபி அப்படிங்கிறதுல போய் ஃபர்ஸ்ட் ஆர்ஜிஜிஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு அமேசிங் லுக்காக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதில் பிளருங்கிற ஒரு எஃபெக்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த இதில் வந்து ஆட் எஃபெக்ட் போய் பிளரு அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. பிளரு அப்படிங்கிற எஃபெக்டை நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். பிளரு அப்படின்னு ஆட் பண்ணும்போது அதில் கேஷுவல் பிளர் அப்படிங்கிறது ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 115 இல்லைனா அதை விட கொஞ்சம் கம்மி, ஓகே இவ்வளோ இருந்தாலே ஓகே. ஒரு நான் இவ்வளோ வச்சுக்கிறேன், ஒரு 12 வச்சுக்கலாமா? நான் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 12 வச்சுக்கிறேன். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்க வந்து பிளராக இருக்குது. மோஸ்ட்டாக பிளரு அண்ட் பிளர் இல்லாமலும் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிளர் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நான் ஒரு 32 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உடனே நான் கொடுக்குறேன். இதை எடுத்து ஒரு இடத்துல நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். முத தம்மையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ அப்படின்னு. ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா இதில் நம்ம ஆட் எஃபெக்ட் போய் நம்ம இதில் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் பேர் தான் லூமாக்கி. ஸோ அந்த லூமாக்கி அப்படிங்கிற எஃபெக்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லோயாக ஒரு லெவலில் கம்மி பண்ணி வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஃபெதரையும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லோயர் ஃபெதரையும் கம்மி பண்ணி வைக்கும் போது அதோடய பிளாக் ஃபைட்டு அந்த ஒயிட் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறத போய் இப்போ தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன், இப்போ தெரியும். ஸோ இதை என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் அந்த வீடியோவை டூப்ளிகேட் எடுத்துக்கணும். ஸோ வீடியோ கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அந்த வீடியோவை அப்படியே நகர்த்தி நீங்கள் மேலே கொண்டு போய்க்கணும். அந்த டெம்ப்ளேட் வந்து நடுவில் இருக்கணும். டூப்ளிகேட் வீடியோவும் இந்த நம்ம ஒரிஜினல் வீடியோவும் சைடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டூப்ளிகேட் வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீன் இது பண்ணி இந்த மாதிரி சின்னதாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வச்ச அந்த டெம்ப்ளேட் மேலே வச்சுக்கோங்க. வச்ச அப்புறமா நம்ம ஜூம் ஏதாவது பண்ணதுன்னா ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த டெம்ப்ளேட்டை அதோட மேலே வச்சுக்கோங்க. அதோட அந்த டூப்ளிகேட் வீடியோட மேலே வைக்கும் போது இந்த மாதிரி வரும். அதை கரெக்டாக எடுத்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்ச அப்புறமா உங்களுக்கு எந்த அளவு ஜூம் வேணுமோ அது மூவி இதில் வந்துட்டு பண்ணி வச்சுட்டு அந்த ஐ ஐக்கான் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செகண்டாக ஒரு ஆஸ்க் இருக்கும், மாஸ்க்ங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் மேலே. ஸோ கொடுத்த அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வீடியோ வரும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதை நம்ம திரும்ப திரும்ப ஆட் பண்ணால் நமக்கு நேரம் போயிடும். இதை அடுத்து நம்ம டூப்ளிகேட் எடுத்து அந்த குரூப் மாஸ்க்ங்கிறத டூப்ளிகேட் நம்ம 2 தடவை எடுத்துக்கலாம், இல்லை 3 தடவை எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் டூப்ளிகேட் 2 தடவை எடுத்து 1 இப்போ வந்து கீழே வந்து வச்சுக்கிறேன். இது வச்ச அப்புறமா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கரெக்டாகவே பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி மூவி, இதை ஸூம் இதெல்லாம் நான் சீக்கிரமாக பண்ணிக்கிறேன், அது கரெக்டாக வைக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப பொறுமையாக பண்ணால் வீடியோவில் இருந்தால் போயிடும். ஸோ அதனால தான் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். பண்ணி முடித்த அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம இப்போ பார்த்தாலே தெரியும், நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வீடியோ ஆட்டோமேட்டிக்காக முடிய தான் போகுது. இனி வீடியோ முடிஞ்சிருச்சு.
ஸோ இப்போ நம்ம வந்து பாக்கி என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.